சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முரட்டுக்காலை அணி, ஒரு பக்கம் பாயும்புலி அணி. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முரட்டுக்காலை அணியிலிருந்து சிங்கம் பொன்னுமணி களம் இறங்குகிறார். என்னை ஒரு பயல் உள்ள போகல இல்ல ரெடியாரு, நான் உள்ள போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வரே, அப்புறம் மாமனுடைய திறமைய பாரு. நம்மள மத உண்ட யானை உள்ள வருதுடா, பயவனையில மிதிவட்டு செத்து போயிடாதிய. இந்த நீ உருப்பட போறதில்ல, அவரையும் உருப்பட வைக்க போறதில்ல. இவ்வளவு அடி அடிச்சிருக்க, குத்து கல் மாதிரி நிக்கிறிய, உரைக்கல அவனுக்கு குத்துன பாரு. பாடுவார் ஆஸ்கோல். அடி ரொம்ப ஜாஸ்தியோ? இல்லடா மாப்ள, வார வழியில குளத்துல குளிச்சோம்ல, கலண்டு கடிச்சு பிடிச்சு சொரியலாம்னு நினைச்சே. ஒப்ப அடிக்கிறதுன்னு பேர்ல நல்லா சொரிஞ்சு விட்டேன், இப்ப எதமா இருக்கு. என்னடா தம்பி நீ வர வர மாமா வாடா போடான்னு பேசுற? மச்சானுக்கு மதியாரி உடுத்துட்டானு விடுவியா? என்ன மாப்பிள உனக்கு அடி ஓவரோ? அத விடு மாமா, எத பாரு மாப்பிள. மீன் குழப்பாடா? எங்க அக்காவுடைய கைப்போக்குவோ அப்படி இல்லடா இருக்கு. அக்கா என்ன பண்ற? சாப்பாடு போடுறா? நான் என்ன சாப்பாடு ராமனா? இங்க குடு. போதுமாடா? போதும்க்கா, போதும்க்கா, இதுவே அதிகம். என்ன வேலைக்கு சாப்பிட வேண்டியதானே? என்ன மிச்சம் இருக்கீங்க சாப்பிட? என்ன ஆச்சு? நல்ல தின்னு, என் வீட்டு சொத்த தின்னாளிக்கிறக்கே வந்துக்கா. எங்க வீட்டுக்காரப்பா ஊருக்கெல்லாம் சாவு வருது, இந்த கிழவிக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. என்னடா மூக்க பிடிக்க தின்னுட்டு ஏப்பம் வர விடுறியா? ரெண்டு பேரும் தின்னுட்டு தின்னுட்டு ஊர தானே சுத்துறீங்க. இன்னைக்காவது உருப்படியா ஒரு காரியம் செய்யுங்க. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எள்ளு கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்சுங்க, சரியா? இதையாவது உருப்படியா செய்யுங்க. என்ன ஒரு யானை பூனை உருட்டிட்டு வருது? அவர் ஒன்னும் போன இல்ல, என் புருஷன் நல்லா பாத்துக்கிறாரா? நல்லாவே பாத்துக்கிற பாத்துக்கிற மட்டும்தான் முடியும். இந்த வெட்டி பேண்ட என்னடி பேச்சே, வண்டி வரட்டா பாத்துமா. அது சும்மா நம்மள சத்த
பாவாட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு போல. மாமா என்னடா, வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம், அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாரு. ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா. அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல மாப்பிள. புது ஐடியாவா இருக்கடா. மாமே எத்தனை சிவாசி படம் பார்த்திருக்கே, உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய பிரபாஸ்மெண்ட பார்த்து கொப்பி அப்படியே அழுத்து நிக்க போறான்டா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா? வெற்றி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா பொண்ணு நீ வேகமா வர்ற? ஒண்ணுமில்ல மச்சான், சண்டைக்கு போயிருந்தேன், அங்க ஒரு சின்ன சண்டையாயிப்போச்சு. சண்டையா? ஆமா மச்சான், நம்ம ஊர் கரப்பையில வெளியூர் கரப்பையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எப்படா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இறங்கி பயவலையில பூட்டு பூட்டுன்னு புட்டுன துணிய கணாமனு ஓடி போயிட்டாங்க. வெற்றி நமக்குதே. என்ன சண்டை போட்டதுனால சந்தைக்குள்ள உள்ள பொருள் கொஞ்சம் சேதாரம் ஆயிப்போச்சு. 2 லட்சம் ரூபாய் வைக்கிற? 2 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு பீச்சாங்களுக்கு சம தூக்கிறீங்க மச்சே. அப்படியே நீங்க சண்டை கூடாம வேற யாரா போறது அப்படின்னு தோல்ல தட்டி உள்ள கூடாது அனுப்புனீங்கன்னா மனசும் குளுதுரு. சண்டை போட்டதுனால வவுரு காரு காருன்னு பசிக்குது மச்சே. 4 சட்டி கஞ்சிய நறுக்குன்னு அடிச்சிருவே. வாங்க கெட்டிக்கார பசங்க அவங்க பின்னுக்க வந்துகிட்டு இருக்கேன் மச்சேன். அப்படியா? சரி சரி, நீ போ முன்னாடி, அவன் வந்த உடனே சேர்ந்து சாப்பிடலாம். மச்சானுக்குள்ள மனசு மாதிரி வருமா? வாரி மச்சே, வாரி மச்சே. ஐயோ ஆத்தா, அப்பா, ஐயோ அப்பா, வலிக்குது மச்சே, வேணா மச்சே, நீ விட்டுருங்க மச்சே, வலிக்குது மச்சே, அத்தாடே, ஐயோ நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன்னோட சேர்ந்து சுத்துறானே அந்த பயல வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போதும்மா. ஐயா ஐயா, என்னடா கலத்து பட்டுல வைக்க போற பத்தி இருக்குங்க ஐயா. என்னடா சொல்றீங்க? ஓடுங்கடா, ஓடி போய் அடைங்கடா, எல்லாரும் கூப்பிடுங்கடா. என்னடா சாப்பிட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரிதா, போங்கடா. கொளுத்துனதே மாமா தானே. பொழுதுனைக்கு மாமே கூட சுத்தினாலு ஒப்ப புத்தி தான் உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க? அட இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. வேணுக்கு நான் செஞ்சாக பசியில நெக்கி கள்ளச்செடிய பறிச்சு சுட்டோம், அது காத்துல புடிச்சு அப்படி வைக்க போற பத்திக்கிருச்சு. அப்புறம் பத்மா பாவாட எங்க? பாவாட சாமி எங்க? என்னைய பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு, கூடிய சீக்கிரம் என் மாப்பிள்ளை சேர்ந்து அப்புறம் என்ன பண்ணிட்ட? என்னன்னு பாப்போம். ஜாங்கிரி
உனக்கு எல்லா விவரமும் தெரியும், நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிருவ. ஆனா அக்கா அப்படி இல்லடா, அத நம்மளை விட்டா அதுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அதே நான் அங்கேயே கிடந்துட்டேன். ஆனா இப்ப சொன்னுச்சு, இந்த மாதிரி நேரத்துலதே நீ அவனுக்கு தாய் மாமே, அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு. அதே நான் வந்துட்டேன். அப்பல நான் சாவுற வரைக்கும் உன் கூட இருக்கேன், நீ போன் மட்டும் சொல்லிடறா. என்னமா பேசுற? வா. கங்கா என்னப்பா இன்னைக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடா இல்ல தினமும் இந்த சாப்பாடா? ஏன் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குதா? ஐயோ, அக்கா சொல்லவும் கெவுருமா இங்க வந்துட்டோம். பத்து மாவா பாக்க போலாம்னாலும் பாவடப்பைய பாட்டுல உடச்சு குத்த வர. ஊருக்குள்ளயும் பிரச்சனை, நல்ல சாப்பாடுக்கு நான் எங்கடா போறது? குப்புற அடிச்சு படுறா பொண்ணுமணி, உறப்பு போட்டு. ஐயோ, நரி வேற ஊள விடுதே. நீ யார பத்துமா படுத்திருப்பாளோ? சேர்ந்தது போதும், சேர்ந்தது போதும், எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன நடக்கும் எதிர்பார்த்தியா? என்ன மாமா, இவர் அவசரப்படுறாரு. அவசரப்படுறது நியாயம் இருக்கு, எடுத்துக்கோ. அப்பா மாப்பிள்ள ஏன் கோமா இருக்காரு தெரியலையே? பார்க்கும்போது கொழு கொழுன்னு என் கையில ஒரு குழந்தை இருக்கும். சுந்தரி, ஐயா
பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுமே லூஸ் ஆயிட்டாமா. 24 மணி நேரத்துல குழந்தை கேக்குறான். பொம்மை குழந்தை கொடுக்க முடியாது. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த அப்படி பாலுமிக்கா ஆதி மாதியாச்சனா. நல்ல வேலை காணும். என்ன தவிர மறுபடியும் செயல் கஞ்சியா?